சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டடி டேபிள் அது எப்படி செஞ்சோன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஏர் கூலர் ஏர் கூலர் ஓல்ட் ஏர் கூலர் இது வேலை செய்யலை அதில் வந்து நான் கர்டன் போட்டு வச்சுருக்கேன் திஸ் இஸ் மஸ்ட் வாண்ட் மம்மியோட ஷால் போய் எடுத்துகிட்டு வந்துடாதீங்கப்பா அம்மாவோட ஷால் எடுத்துடாதீங்க ஆமாம் ஸோ இந்த ஏர் கூலரில் நம்ம என்ன கொஞ்சம் வந்து ரெண்டு ஷால் போட்டு வச்சுருக்கோம் ஆமாம் இங்கே வந்து கேப் போட்டு வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவரில் என்னால் ஸ்க்ராச் விழுவோம் ஆமாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பேட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது எக்ஸாம் பேடு இல்லை பெரிய பேட் ஸோ இந்த விண்டோ காலியாக இருக்கே ஏதாவது பண்ணுமே பாசிட்டிவ் திங்கிங்ஸ் உங்களை சுற்றி பாசிட்டிவ் திங்கிங்ஸ் பாசிட்டிவ் மோட்டோஸ் பாசிட்டிவ் திங்கிங் இருந்துச்சுனா உங்களோட படிப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரிலாம் இருக்கும்ல எல்ஐசி டைரி அப்படிலாம் இருக்கும்ல அந்த டைரி வந்து மேலே அது டைரிலாம் இருக்கும்ல அந்த டைரியில் வந்து எஃபோர் ஷீட் போட்டுட்டு அந்த ஏஃபோர் ஷீட்டை வந்து சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஏஃபோர் ஷீட்டை போட்டு அதில் வந்து குவாட்ஸ் எழுதிட்டேன் பின்னாடி வந்து க்ளூ கன் போட்டு இந்த மேக்னட் போட்டு ஒட்டிட்டேன் க்ளூ கன் ரெண்டு மேக்னட் அப்போ வந்து ஸோ தட் எங்கெங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணாமோ அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இங்கே ஒன்று ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே என்ன பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது நான் என்னென்ன படிச்சு இதெல்லாம் பண்ணிட்டோன்னா நான் வந்து டிக் போட்டுருவேன் இது பண்ணலன்னா இந்த மாதிரி ஃபில்லப் பாக்ஸ் இப்படி இருக்கும் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணலன்னா எம்டி பாக்ஸ் வச்சுக்கோங்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் இந்த மாதிரி இது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு ரிமம்பராக இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும் இங்கே உட்காரும் போது ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப உதவி அண்ட் தென் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம் எப்படி ஃபில் பண்ண போகிறோம் பார்க்கலாமா டடா பென் ஸ்டாண்ட் ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஓரத்தில் வச்சிடலாம் அப்போ தான் இடம் பத்தும் இது ஸ்கெச் ஸ்கெச்சஸ் அண்ட் ப்ரஷஸ் எல்லாம் இருக்கு அண்ட் திஸ் இஸ் ஃபோன் ஸ்டாண்ட் இதை வந்து நான் கார்போர்டால் செஞ்சேன் பார்த்துக்கோங்க கார்போர்டால் செஞ்சேன் இதுக்கு கவர் பண்ணல ஆக்சுவலி அது கவர்னா என்ன சொல்கிறேன் பெயிண்ட் அடிக்கன்றா ஆமாம் கவர் பண்ணலாம் பெயிண்ட் அடிக்கலாம் பிகாஸ் கவர் பண்ணல இது தேவையில்லை யூஸ்ஃபுல்க்கு தானே இது வந்து இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஈவன் மீ ஆல்சோ கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் கவனிக்க முடியும் வெளில போக முடியாது அதனால் நாங்கள் இது மாதிரி ஃபோன் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கோம் அது ரொம்ப 100% யூஸ்ஃபுல் ஸோ இதை இதை உண்மையாகவே நிற்க வைக்கலாம் ஃபோனை வந்து உண்மையாகவே இதில் நிற்க வைக்க முடியும் அண்ட் தென் இதில் வந்து நான் வந்து நோட் வச்சுருக்கேன் சும்மா அழகுக்காக நான் இங்கே வந்து எஃபோர் ஷீட் போட்டிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே என்னோடய இந்த ரஃப் நோட் அது மாதிரி எழுதி வச்சுருக்கேன் அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரப்பர் பேண்ட் போட்டு உட்காந்தா அப்போ தான் நிற்கும் சில டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வைக்கலைன்னா உங்களுக்கு எந்த நோட்டு கன்ஃபியூஸ் ஆகுது எது சயின்ஸு எது ஈவியஸ் அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ வேறு நோட் எடுத்து அதில் எழுதிடுவீங்க அதனால இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் அப்புறம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா புக் ஹோல்டர் நான் அதை வந்து இங்கே ஓரமாக வைக்கிறேன் பட் நம்மளுக்கு எழுதும் போது ஸ்பேஸ் பத்தாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா எப்பப்போலாம் படித்து முடிச்சிட்டோனோ இப்போ வந்து இதை வச்சிடுவேன் இப்படி இப்போலாம் படிக்க போடணும் அப்போ வந்து எடுத்து இதை வந்து இப்படி வச்சிடுவேன் இங்கே இங்கே பக்கத்தில் வந்து பெட்டிற்கு ஸோ உங்கள் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்